ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங்? ஹோப் எவ்ரி திங் இஸ் எக்ஸலண்ட். ஆசம் 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 அருமை. வெல்கம் 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 டு த டே 11. எஸ், 11வது நாள். இந்த ஒரு 30 நாள் சவாலில், அது பண வளம் பெருக நாம் செய்ய வேண்டியது என்ன? த அகஸ்டஸ் அபண்டன்ஸ் என்கின்ற இந்த ஒரு தொடரில் கடந்த 10 நாட்களாக இப்போதான் பயணம் முடித்து விட்டு வந்திருக்கிறேன். நாட்கள் என்பதற்கு ஆண்டு என்று சொல்லிவிட்டேன், பொறுத்துக்கொள்ளுங்கள். இந்த கடந்த 10 நாட்களாக இந்த ஒரு 30 நாள் சேலஞ்சில் பங்கெடுத்து கொண்டு உங்களை வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்குமாக நிறைந்த வாழ்த்துக்கள். ஒரு வெகு சிலர் ஒரு சமீபத்தில் இணைந்திருக்கலாம், முன்பிலிருந்து பார்க்க முடியாத வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அது சார்ந்த மற்ற தொடர்களுடைய அந்த பதிவுகள் இதில் இருக்கு, நிச்சயமா பாருங்க. ஒரு நாளும் என்னுடைய இந்த வெவ்வேறு தலைப்புகளில் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கின்ற அந்த ஒரு பெரு விருப்பத்தோடும் வேட்கையோடும், அது ஒரு பரிசாக இங்கே வந்து எல்லோருக்கும் இந்த ஒரு இலவச பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வருகின்ற அந்த ஒரு ஊக்கமூட்டுகின்ற அந்த நம்ம ஊரில் வந்து அந்த குரு தர்ஷனை என்று சொல்வார்கள் அல்லவா. நான் குரு தர்ஷனம் என்பது, அதாவது எதே இருந்தாலும் நம்ம புதிதாக கற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கென்று நாம் கொடுக்கின்ற அந்த நேரம், அதற்கென்று கொடுக்கின்ற அந்த ஒரு மரியாதை, அதற்கு ஆக நாம் அதிலிருந்து ஒரு டேக்அவே எடுத்து அதை வந்து செயல்படுத்துகிற விதம், நீங்கள் கற்றுக்கொண்டதை பெற்றுக்கொண்டதை இங்கு பகிர்வது, இந்த மாதிரி எல்லாமே அது ஒரு வகையில் வந்து அதை சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாக நலமாக, இன்னும் பெரும் பெரும் கனவுகளோடும் பெரும் பெரும் நம்பிக்கையோடும் ஆக்கப்பூர்வமான பல்வேறு முன்னெடுப்புகளை, பல்வேறு நல்ல ஒரு முன்னேற்றங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அடையணும் என்கின்ற அந்த ஒரு பெருநோக்கு தான் நல்லது. ஸோ இன்றைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு சின்ன சின்ன ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, முதலீடு என்பது ஏன் தேவை, சேமிப்பு என்பது வேறு, முதலீடு என்பது வேறு என்பதை பற்றி பார்த்தோம். அதிலும் முதலீடு என்கின்ற வகையில் பார்க்கும் பொழுது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எப்போது ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஒன்று இருக்கு. முதலீடு என்ன என்ன முதல் ஈடு, நம்ம வந்து நம்ம இடுவது, அதற்காக அதை வளர்ப்பது, ஒரு விதையை விருட்சமாக வளர்க்கின்ற அந்த ஒரு தன்மை, ஒவ்வொரு விதைக்கும் அந்த விருட்சமாக வளர்க்கின்ற அந்த வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. என்னன்னா, சரியான நேரத்தில் விதைக்க வேண்டும், சரியான வகையில் அதை பாதுகாக்க வேண்டும், மிக மிக முக்கியமாக ஆரம்ப காலத்தில். அப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல வாய்ப்புகள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அல்லது அதிகமாக நம்ம கேள்விப்படுவது என்பது இந்த மாதிரி பங்கு சந்தை என்பது. ஒரு பங்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களுக்கான உரிமை கோருதல் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. எஸ், அதில் என்ன மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுவும் அந்த நிறுவனத்தோட ஆரம்ப காலத்திலிருந்து, அதனுடைய வளர்ச்சியிலிருந்து, அல்லது நல்லா வளர்ந்ததற்கு பிறகு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறபோது, எப்போதுமே அந்த வளர்றதுக்கு முன்பு அதனுடைய அந்த வளர்ச்சியின் அந்த விதையின் ஒரு நேர்த்தி தெரியும் இல்லையா, அதனுடைய விசை திசை தெரிந்தவர்கள், அதை முன்பு நன்கு கண்காணிப்பவர்கள், அதுக்காக வந்து சரியான நேரத்தில், இன்னும் கூட சொல்லப்போனால் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இயர்லியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது யா, இது மாதிரியான ஒரு பங்கு சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது ஒரு பாண்ட் என்கின்ற அந்த பத்திரங்கள் அது சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அது நிறைய கவர்மெண்ட் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க்ஸ் நிறைய, அல்லது அரசு சார்ந்தது, இது மாதிரி நிறைய அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த பத்திரங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒன்று. அப்புறம் வேறு என்ன, ஐயா நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எஸ். அதே போல் அந்த மற்ற கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மற்றதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, தங்கம் அல்லது மற்ற இதில். அது மட்டும் இல்லாமல் ஈவன் எஜுகேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்றில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதற்காக நேரம் கொடுத்து அதை ரொம்ப நேர்த்தியாக அதை வந்து படிக்கும் பொழுது, அது மிகப்பெரிய அளவில் அந்த புது
அறிவு இன்னும் பல வகையில் வந்து நமக்கு நலம் கொடுக்கும். இல்லை நேரடி மறைமுகம் என்ற பல வகையில் வந்து பார்க்கலாம். நேரடியான முதலீடு என்பது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் சொன்ன மாதிரி பல்வேறு வடிவங்களில் நம்ம வந்து முதலீடு செய்வது. அதற்கு பல வகைகளில் இது வந்து சும்மா எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியாக மட்டும் இல்லாமல் அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பல குறிக்கோள்களை வந்து வைத்திருக்கும் பொழுது, நேற்று நம்ம அந்த பர்னிங் டிசையர், அப்புறம் எப்படி அந்த கோல் செட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த சி டைப் கோலில் வந்து நம்ம வந்து போகிறது என்றதெல்லாம் நான் வந்து நிறைய பார்த்தோம். ஸோ அந்த வகையில் நம்ம மிக சரியான ஒரு குறிக்கோளை வந்து எட்டுவதற்கு அதை இன்னும் கூட முன்கூட்டியே திட்டமிட்டு இன்னும் கூட பல ஆண்டுகள் பொறுத்திருந்து கூட அதை பார்த்து கண்காணித்து அதனுடைய வளர்ச்சியை நோக்கி அந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நீங்கள் மட்டுமே நிர்ணயம் செய்வது இல்லை அல்லவா. ஸோ இதை வந்து பல என்விரான்மெண்ட் வந்து டிசைட் பண்ணும். நிறைய ஒரு எக்கானமிக் ஒரு ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பல்வேறு மாற்றங்களால் இயற்கை மற்றும் மனிதர்கள் அல்லது அந்தந்த நிறுவனங்களின் தலைவர்கள், அரசு இயந்திரங்கள் என்ற பல வகைகளில் வந்து பலருடைய அந்த ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ மே டிசைட், நாட் ஜஸ்ட் யுவர் இன்டர்னல். அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ ஹியூஜ் போர்ஷன் வேர் நம்மளுடைய அந்த இன்டர்னல், லைக் ஹூம் அவர் இஸ் இன்வெஸ்டிங், அவங்களுடைய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ இன்டர்னல் என்விரான்மெண்ட்ஸ் ஆல்சோ ஆர் பிளேயிங் அ பிகர் ரோல். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், யா ஹவ் மெனி ஆஃப் யூ அக்ரி? யா பிக் கிவ் மீ ஹை ஃபைவ். யா எஸ் 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 ஆல் ரைட். ஸோ வித் தட் வேறு எப்போ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஹவ் அர்லி, எவ்வளோ சீக்கிரம் வந்து ஆரம்பிக்கிறோமோ. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணும் பொழுது அதுக்கான அந்த வட்டி விகிதம் என்று இருக்கிறது, அதே போல் அது வளர்கின்ற அந்த போக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பது, இது எல்லாமே பார்க்குறோம் இல்லையா. அப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சியை எது எதெல்லாம் தீர்மானிக்கும் அப்படிங்கிறத இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து பார்த்தோம். இதை நம்ம வந்து எப்படி கண்காணிக்கிறது இதை பற்றி பார்த்தோம். எவ்வளோ எர்லியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் சரிப்பா இது வரைக்கும் பண்ணலை, இனிமேல் நான் எப்போ பண்ணுறது அப்படின்னா, எஸ் எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எந்த முறையில் எந்த வகைகளில் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது பல வாரன் பஃபெட் சொல்கிறது மாதிரி டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவார் ரைட். ஸோ ஒரே கூடையில் எல்லாவற்றையும் வந்து வைத்து விடாதீர்கள் என்று சொல்லுவார். அப்போ அதை வந்து எப்படி நம்ம வந்து மிக சரியாக அந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் டைவர்சிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து நம்ம அந்தந்த முதலீட்டு முறை ஒவ்வொரு பல்வேறு விதிகளுக்கு உட்பட்டு பல்வேறு சூழல்களுக்காக இருக்கிறது, அதனுடைய நன்மை தீமைகளை அலசி சரிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்னா நன்மையை மட்டும்தானே இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறோம். எஸ் அதில் மிக சரியான நேரத்தில் நம்ம பண்ணலை, சரியான நேரத்தில் லைக் வென் டு என்டர் வென் டு எக்ஸிட் அப்படின்னு கூட இருக்கு ரைட். ஆர் வென் டு வெயிட் வென் டு லைக் யூனோ கீப் அப்சர்விங், இது மாதிரி பல பல வகையில் வந்து அதை பார்க்கலாம். இதில் அதன் தன்மையை பொறுத்து, தன்மை என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த அப்போ அந்த தன்மையை எப்படி புரிந்து கொள்வது, அதில் நம்ம வந்து மிக சரியாக நம்மளுடைய நேரத்தையும் அதுக்கான ஒரு கற்றலையும், அதே சமயம் அதிலிருந்து நாம் வந்து எப்படி மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியையும் அல்லது டீஇன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியும், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வைத்து பார்த்து அதை வந்து எப்படி வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துக்கொள்வது. இப்போ வந்து எவ்வளோ எர்லியா அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கிறது இன்னும் கூட சிறப்பு. யா நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு முதல் ஒரு வருமானம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பண்ணுவாங்க. அப்புறம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக நம்ம ஏற்படுத்துகின்ற அந்த முதலீடு என்பதும் பார்க்கலாம். அவர்களுடைய கல்விக்கான, ஏன்னா இப்போலாம் அந்த கல்விக்கான செலவு இன்னும் கூடிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, தினசரி வாழ்வதற்கே வந்து நிறைய செலவுகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போது தான் இப்போ வருமுன் காப்போம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம இது வந்து உடலுக்கு மட்டுமல்ல நம்மளுடைய பண நலத்துக்கும் கூட, ஏன் உடல் நலத்துக்கு மட்டுமல்ல பண நலத்துக்கும் கூட. அப்போ அதை வருமுன் எப்படி காப்பது, வருமுன் எப்படி முதலீடு செய்வது, ஒரு ஒரு இப்போ பின்னாடி
அதாவது நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு மேரேஜுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது கல்விக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஒரு பெரிய விருப்பம் அப்படின்றதுக்காக வந்து அதை அடைவதற்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹலோ லாவண்யா, ஹைஃபை. அல்லது ஒரு பெரிய கார் வாங்கணும், இல்லை மற்றது இல்லை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்லாம் நான் நேற்றே சொன்னேன். இது வந்து ஒரு ஏ டைப், பி டைப், சி டைப் கோலில் வந்து மிக சின்ன சின்ன இலக்குகளை மட்டும் வைத்துக்கொள்ளாமல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இந்த பாரதியின் வரியை மறுபடியும் சொல்கிறேன், பெரிதினும் பெரிதிகள் செயற்கரிய செய் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நம்ம அந்த மாதிரியான ஒரு பெரிய நோக்கங்களை வந்து வைத்து கொண்டு அது ஒவ்வொருவருடைய பார்வைக்கே நான் வந்து விட்டு விடுகிறேன். அப்படி அந்த மாதிரி வந்து வைத்து பார்க்கும் பொழுது அப்போதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மிக சரியாக வந்து பார்க்க முடியும். இன்னொன்று, அதை சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டும் போனோம் அப்படின்ற மாதிரியே மட்டும் இல்லாமல் அதை வந்து மிக சரியாக புரிந்து கொள்வது அதுக்காக தொடர் கல்வி. யார் நிற்றல் இல்லாத கற்றல் கற்றபடி நிற்றல் என்று நேற்று கூட முகநூல் பதிவில் கூட போட்டிருந்தா இல்லையா. ஸோ அப்போ வந்து எப்படி நிற்றல் இல்லாத கற்றல் என்ற தன்மையில் வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள் லேர்னிங் ஆர் நெவர் ஸ்டாப் இம்ப்ரூவிங், தொடர்ந்து தம்மை வந்து வழிநடத்துக்கொள்வது. அப்போ சில நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணுறது. தன்னை சுற்றி உள்ள எப்படி நமக்குள்ளே ஒரு ஹேபிட் பேட்டர்ன் இருக்கோ, நமக்குள்ளே ஒரு தாட் பேட்டர்ன் இருக்கோ, நமக்குள்ளே வந்து இந்த ஸ்பீக்கிங் பேட்டர்ன் இருக்கோ, ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் யூனோ டெலிவரி பேட்டர்ன் இருக்கோ, இது மாதிரி பல ஒவ்வொன்றுக்குமே பேட்டர்ன் இருக்கிறது போல் இந்த முதலீடு சார்ந்த அந்த பேட்டர்ன்ஸையும் வந்து நல்லா அலசி பார்க்கணும் சுற்றி. இதையெல்லாம் வந்து பார்த்து பார்க்கும் பொழுது அதிலிருந்து நமக்கான அந்த புது புரிதல்களோடு மிக சரியான விளக்கங்களோடு இதுவரை தவறு செய்திருந்தாலும் கூட உங்களுக்கு நீங்களே உட்புற மன்னிப்பை கோரி அதிலிருந்து அடுத்து இனிமேல் இன்னும் ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வந்து எப்படி பார்ப்பது என்கின்ற பார்க்கின்ற அந்த ஒரு பார்வையில் வந்து நம்ம பார்க்க 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 நிச்சயமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மீது இன்னும் ஒரு பெரும் மதிப்பு கூடும் என்பது தான். நம்ம எதை கவனிக்கிறோமோ அதை நம்மளையும் கவனிக்கும். எஸ், கவனத்தின் மீதான கவனம் என்று சொல்லுவோம். நாட் கவனம் மட்டுமல்ல, கவனம் கவனத்தின் மீதான கவனம். அப்போது நம்ம எப்படி நம்மளுடைய ஒரு சிந்தனை பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, அந்த தாட் பேட்டர்ன் ஒன்று, அது ஐயும் வந்து கவனிக்கணும். எஸ், அப்போது ஒரு சிலர் வந்து இந்த நம்ம இந்த எக்ஸ்பென்ஸுக்கு எப்படி சொன்னோம், இந்த இம்பல்சிவ் பையர்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னோம், ரைட். அது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இம்பல்சிவ் பையர்ஸாக வந்து இந்த ஸ்டாக் ஏரியாலையும் கூட இருப்பார்கள், அல்லது மற்ற விஷயங்களை இப்போ ஒரு பட்ஜெட் வருது அப்படின்னா அதில் கவனிக்கிறது, அதில் சரி என்னென்ன வகையில் வந்து இதுக்கான முதலீடு வாய்ப்புகள் இருக்கிறது, ஒரு பல நிறுவனங்களை வந்து கவனிக்கிறது, அதோடய வளர்ச்சியை கவனிக்கிறது, அப்புறம் அதனுடைய தலைவர்களை கவனிப்பது, நான் முன்பே சொன்னது மாதிரி அதில் யார் யார் இருக்காங்க என்ன எப்படி இதெல்லாம் வந்து பார்ப்பது, அவங்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹிஸ்ட்ரி ட்ராக் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது, இது எல்லாமே கூட வந்து பார்க்கலாம். இதில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கின்ற வகையில் வந்து இல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா வென் இட் கம்ஸ் டு ஃபைனான்ஸ், யா, ஒன்று இதை பொறுத்த வரைக்கும் இன்னசென்ஸ் அப்படிங்கிறத விட அது பேர் இக்னரன்ஸ்னு தான் சொல்லணும். எஸ், அப்போ வந்து நம்ம இல்லை இல்லை இன்னசென்ட்டாக இருந்தால் தவற விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி செய்கிறதல்ல. அஃப்கோர்ஸ் வாழ்க்கை என்பதே ஒரு கணக்கு தான் அப்படின்னாலும் கூட இது போல் பண வளம் பெருகுவதற்கும் வந்து ஒரு கணக்கை வந்து வைத்து கொண்டிருக்கணும், அதை சரியாக ட்ராக் பண்ணணும், அதை வந்து அடுத்த நிலைக்கு மறுபடியும் அதை இன்னும் அந்த சேமிப்பிலிருந்து வருவதை முதலீடு செய்து, முதலீடிலிருந்து வருவதை இன்னும் மறு முதலீடு செய்து அதை இன்னும் வந்து வளர்ப்பது என்கின்ற அந்த ஒரு நிலையில், அப்போது என்னன்னா நான் நம்மளுடைய கோச்சிங் செஷன்ஸ்லேயும் சொல்கிறது, அதை எங்கும் உங்களுக்கும் சொல்கிறேன், விதை எவ்வளவு பலமாக நலமாக மிக சரியாக இருக்கிறது என்பது மட்டும் முக்கியமில்லை, விளை நிலம் எப்படி இருக்கிறது. அப்போ விளை நிலத்தை தயார் செய்வது அப்படிங்கிறது விதை போடுறதுக்கு முன்னாடி தயார் செய்யணும். எஸ் அப்போ அது சார்ந்த அதுதான் அந்த என்விரான்மெண்ட் நான் சொன்னது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். நிறைய பேர் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை பற்றி அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் ஐ வாண்ட் டு சே இட் அவுட், ஐ வாண்ட் டு ரியலி ரியலி கால் இட் அவுட், பிகாஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பொறுத்து நம்மளுடைய அடுத்தடுத்த வெற்றி நிச்சயமாக இன்னும் பெரிதாக இருக்கும் என்பது தான். எஸ், ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். இதில் நிறைய இருக்குது இந்த மாதிரியான, இது ஒரு பெரிய டாபிக்னாலும் இந்த ஒரு அடிப்படை புரிதல், இதே தான் நீங்கள் வந்து இப்போ நிலம் வாங்க அந்த அது ரியல் எஸ்டேட் சார்ந்த முடிவுகள், அல்லது இது வந்து நல்ல ஒரு நான் இங்கே சொல்வதை வந்து ஒரு அடிப்படையாக புரிந்து கொண்டு நல்ல ஒரு தேர்ந்த
பொருளாதார நிபுணர்களை அல்லது சார்ந்த இப்போ எப்படி ஒரு மருத்துவம் என்ற அந்த ஒரு டாக்டர்கிட்ட வந்து இதை எடுத்துக்கிறோமோ அது மாதிரி மிக சரியான இன்புட்ஸை எடுத்துட்டு என்ன வேணாலும் இன்புட்ஸ் எங்கேருந்து வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஆனால் முடிவு எடுக்கிறது நீங்களாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன விளையாட்டு வேண்டுமானாலும் விளையாடலாம் ஒவ்வொருவரும். எஸ், இப்போ ஒலிம்பிக் இது நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஐ மீன் அதில் பார்த்துட்ருப்போம் நிறைய, ரைட்ஸ். அதில் எத்தனை விளையாட்டு இருந்தாலும் அந்த விளையாட்டுடைய ரூல்ஸ் தெரிந்து விளையாடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அது என்ன ஏது அப்படின்றத மிக சரியாக பார்த்து மிக ஒரு நுண்ணிய நிலையில் ஒரு கவனத்தை குவித்து நீங்கள் வந்து செய்யும் பொழுது அது நிச்சயமாக வெற்றி பெறும். இது எல்லாவற்றிலும் கூட என்று சொல்லி இன்றைய நிகழ்வை வந்து நிறைவு செய்து கொள்வோம். எஸ் ஹேட் அ லாங் டிரைவ் அண்ட் ஜஸ்ட் ஹேப்பன் டு விசிட் இன் ஃபேஸ் பார்த்தது கொஞ்சம் லிட்டில் ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கலாம். ஐ ஸ்டில் வாண்டட் டு கமிட் ஃபார் யுவர் செல்ஃப். நான் ஏன் அந்த கமிட்மெண்ட்டை பற்றி திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஐ ஆம் ரெடி டு கமிட் ஃபார் யுவர் செல்ஃப். ஆர் யூ ரெடி டு கமிட் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு கேள்வி தான். எஸ் அந்த ஒரு கமிட்மெண்ட்டை இன்றைய இந்த இதுவரை நீங்கள் கேட்டது எப்படின்னா, இது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். டைம்ங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, நானும் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ அந்த டைமுக்கு நீங்கள் அதை இன்னும் பல மடங்கு அதை நன்மை அடைகிற மாதிரி எப்படி செய்கிறது. இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணதை சும்மா சாதாரணமாக அப்படியே கடந்து போனோம்னாலும் போயிருக்கலாம், இல்லை இதிலிருந்து நம்ம வந்து இன்னும் அதை அடுத்த லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையிலையும் பார்த்து அதை இன்னும் மிக சரியாக செய்வதும் இருக்கலாம். எஸ், ஸோ வித் தட் நோட், இன்வெஸ்ட் வெரி வெரி வைஸ்லி அண்ட் மேக் இட் டு க்ரோ கன்சிஸ்டன்ட்லி அண்ட் அட் த சேம் டைம் மேக் இட் எர்லி ஸ்டார்ட். ஈவன் இஃப் யூ நாட் ஸ்டார்டட், ஈவன் டுடே கேன் பி த டே ஒன் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சக்ஸஸ். அது சார்ந்த தேடுதல்களோடும் அது சார்ந்த மிகப்பெரிய நன்மைகளையும் நிச்சயமாக நாம் பயிர் செய்வோம். நன்றி, வணக்கம். கவுண்ட் ஆஃப் 5, 4, 3, 2, 1, டன், வின். நன்றி, நன்றி, நன்றி.